பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக சிந்தை நாம் வளமாக வாழ்வதற்கு தேவன் நம்ம கொடுத்த நல்ல ஒரு ஆயுதம் அதன் அடிப்படையிலே நான் உங்களுக்கு சில கருத்துக்களை பதிவிட்டு வருகிறேன் தொடர்ந்து பதிவிடுவேன் இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை உங்களுடைய மதிப்புக்குரிய கமெண்ட்ஸ் மூலம் எனக்கு தெரியப்படுத்தி உற்சாகப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் சிந்தை அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் அதை அவன் பிசாசானவனத்தை திருப்பி நம்முடைய வாழ்க்கை பாலாக்க நினைக்கிறான் ஆதியாகம் புத்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது ஏவாலிடத்தில் அவன் சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும் தேவன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் இதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் என்று ஆனால் பிசாசோ நீ இதை புசிக்கும் நாளில் சாகவே சாவது இல்லை வார்த்தையை மாற்றுகிறான் அது மாத்திரமல்ல நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே நன்மை தீமை இன்னதென்று அறிந்து நீங்கள் தேவனைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் எப்படி போய் சொல்கிறான் பாருங்கள் தேவன் அறிவாராம் அவர் அறிவாரா அதை வந்து இவங்ககிட்ட அவர் அவர் சொல்லலையா உங்ககிட்ட அவர் சொல்லாமல் மறைச்சிட்டாரே அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை அவருடைய மனதிலே வைக்க விரும்புகிறான் உடனே உடனேவலும் சிந்திக்க ஆரம்பிக்கிறாள் தேவன் சொன்ன வார்த்தையை விட்டுவிட்டு பிசாசு சொன்ன வார்த்தையை நம்பி தேவன் சொல்லாததை தன்னுடைய மனதுக்குள்ளே கொண்டு வர ஆரம்பிக்கிறாள் தான் அவள் விழுந்து போனாள் ஆகவே எனக்கு அன்பானவர்களே நாம் வாழ்வதற்கு தேவன் ஏராளமான நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதன் மேல் நாம் மனதை வைப்போ தேவன் சொல்லாத எந்த ஒரு வார்த்தையை குறித்தும் நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமில்லை மனிதனுடைய வார்த்தைகள் சூழ்நிலைகள் இவைகள் எல்லாமே நம்மை அழிப்பதற்காக பிசாசு கொண்டு வருகிற ஆயுதம் ஆகவே உங்கள் சிந்தையை தேவன் சொன்ன வார்த்தையின் மேல் வையுங்கள் அந்த வார்த்தையின் மீது நீங்கள் வைக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும் தேவன் சொல்லாததை குறித்து செய்து நீங்கள் சிந்திக்காதீர்கள் கத்தர் உங்களோடு இருப்பாராக ஆமே